Hi வியூவர்ஸ் வெல்கம் டு ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் மருத்துவ பயன்கள் நிறைந்த கீரைகள் பற்றி வாரங்கள் பார்ப்போம் அகத்தி கீரை தாய்மார்கள் அகத்திக்கீரையை கீரையை அடிக்கடி சாப்பிட்டால் நிறைய பால் சுரக்கும் கண் எரிச்சல் கண்வலி கண்ணில் நீர் வடிதலாகிய நோய்களுக்கு அகத்தி பூவை கண்ணில் வைத்து கட்டிக்கொண்டால் சரியாகும் இரத்த கொதிப்பு கட்டுப்படுத்தும் பித்தத்தை போக்கும் அகத்திப்பட்டையை தண்ணீரில் காய்ச்சி வடித்து குடிநீராக குடிக்கலாம் அகத்திக்கீரையை கீரையை அடிக்கடி சேர்த்து கொண்டால் எலும்பும் பல்லும் உறுதியாகும் இந்த கீரையின் சாரில் இரண்டு சொட்டு எடுத்து நமது மூக்கில் விட்டால் ஜுரம் போய்விடும் வாய்ப்புண் குடல் பொன் தொண்டை உடல் ஓஷ்ணம் போன்றவைகள் நீங்கி உடல் குளிர்ச்சி பெறும் பொன்னாங்கண்ணி கீரையுடன் பாசி பருப்பு சின்ன வெங்காயம் சீரகம் பூண்டு மிளகுத்தூள் சேர்த்து சமைத்து சாப்பிட்டால் அசுத்த ரத்தம் சுத்தமாகும் உடலுக்கு புத்துணர்ச்சி தரும் வெயிலில் வேலை செய்பவர்களுக்கும் கணினியில் அதிக நேரம் வேலை செய்பவர்களுக்கும் கண்களில் எரிச்சல் மற்றும் கண் சிவப்பாக காட்சி தரும் பொன்னாங்கண்ணி கீரையை பொறியல் செய்து சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை கோளாறுகள் நீங்கும் நோய்க்கு அறுவை சிகிச்சை தேவையில்லை பொன்னாங்கண்ணி கீரையுடன் பூண்டு வெங்காயம் சேர்த்து வதக்கி அதனுடன் சீரகம் சிறிது சேர்த்து சாப்பிட்டு வந்தால் நோய் படிப்படியாக குணமாகும் அப்போது புலி காரத்தை தவிர்ப்பது நல்லது கூந்தல் வளர தினமும் பொன்னாங்கண்ணி தைலம் தயாரிக்கலாம் இது தயாரிப்பது எப்படி என்று பார்ப்போம் பொன்னாங்கண்ணி இலையை நிழலில் உலர்த்தி காய வைத்து இருபது கிராம் அருகம்பூல் காய்ந்தது பத்து கிராம் செம்பருத்தி பூ காய்ந்தது பத்து கிராம் எடுத்து அரை லிட்டர் தேங்காய் எண்ணெயில் நன்கு காய்ச்சி பாட்டிலில் அடைத்து தினமும் உபயோகிக்கலாம் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி